ஏய் நவர் நவர் தாத்தா போறாரு நவர் மேல மேல விடு மேல விடு ஏய் தாத்தா போறாருங்கறல வண்டி மறிக்கிறீங்க எல்லாம் வண்டி விடுங்க ஹியூமனிட்டி பண்ணிட்டு இருக்கேன்ல போ பின்னாடி போ ஏய் போ ஏய் போ ஹியூமனிட்டி பண்ணிட்டு இருக்கேன்ல முன்னாடி போ தாத்தா வரார் ஏய் முன்னாடி போ அங்க பாரு டிராஃபிக் பாரு ஹியூமனிட்டி பண்ணிட்டு இருக்கேன் ஏய் லெஃப்ட் எடு லெஃப்ட் ஏன் லெஃப்ட் இல்ல உங்க லெஃப்ட் ரெண்டு பேத்து ஒரே லெஃப்ட் தானே நீ வந்துட்டு எனக்கு பின்னாடியே தான் வரணும் நீ முன்னாடி போகவே கூடாது தா நாங்க வேகமார் மாதிரிலாம் வேகமாராத நாங்க நிக்கமர் சொயின் ஐயா மித்திட்டனே அப்படினு வர ஏய் அண்ணன் என்னன்னா குச்சி எடுத்து நடுவுல நிக்கிறீங்க போங்க 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 நாங்க எல்லாம் அப்பவே அப்படி போ 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 நிக்காத நிக்காத போ ஏய் போ ஏய் இத உருண்டிட்டு போனுச்சு மூடி எடுத்துக்கோ சீப்பா ஏய் மோஜுமானி எடுத்துக்கோ ஏய் அவர் போறாரு பாவம் அவனால அந்த வாட்டர் கேன் மூட முடியாது அவர் ராரி இன்னைக்கு சரக்கு அடிக்க முடியாது ஏச்சாரிங்க பாருங்களே முன்னாடி நம்ம ரைடர்ஸ் வந்துட்டு மூடி விட்டுட்டு போயிட்டாங்க பாவம் இதெல்லாம் அவனால மூடி மூட முடியாது சி வாட்டர் கேன் மூட முடியாது நாம கொடுத்து நம்ம ஹெல்ப் பண்ணலாம் வாங்க இதுக்கோசம் நாம வந்துட்டு 2000 பெட்ரோல் வேஸ்ட் பண்ண போறோம் ஐயோ பாட்டி வரமா போயிரு நம்ம பசங்க போற வேகத்துல ஒரு புல்லட் தண்டர் பேர்டு வந்துட்டு அதால ஸ்பீட் எடுக்க முடியாது இல்ல அது பின்னாடி வர்றது யாரும் கவனிக்கல போல எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க அவர் ஒருத்தர் மட்டும் தனியா வந்துட்டு இருக்காரு யாருமே அவர் கவனிக்கல நாமளாச்சும் அவர் கூட கம்பெனி கொடுத்துட்டு வருவோம் இவங்க ரெண்டு பேர்த்தி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க எங்க நம்ம ஆளுங்கெல்லாம் பார்சல் போட்டானுங்களே நான் ஏ சிவா நிக்கிறாயாங்க ஏ எங்க மாப்பிள்ள வந்துட்டாரு வந்துட்டேன் ஏ வி த்ரீ ஏ வி த்ரீ வி த்ரீ நீ கேமரா ஆன் பண்ணிட்டு பேசு போலாமா எங்க ஹெல்மெட் இங்க சொல்லிருந்தா ஹெல்மெட் எடுத்துட்டு வந்திருப்பேன்ல ஏன்ட்ட சொல்லிருக்கலாம்ல ஹாய் ப்ரோ ஆ அது பேர் கேமரா பர்பிள் பாய் உன் பேஸ் ரிவ்யூ ஏ வாயா நாம போலாம் வாயா 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 ஏய் வாயா 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 ஆனா போனாச்சு அடமணிக்கு ஏமாயா பேக் ஒன்று அவன் கொடுத்துரு கால் எடுக்காத சாமி டுனாட்டிஸ்ட போட்டுரு நான் டுனாட்டிஸ்ட போட்டேன் மயிரா நம்ம அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணோம்ல இப்போ வந்துட்டு நம்ம சிவா வச்சுட்டு வீலிங் பண்ண போறோம் ஹெச்ஆர்லாம் வெயிட் பண்ணுங்க நம்ம சிவாவோட ஆவலோட காத்துக்கொண்டு இருக்கிறார் யார் தான் என்னன்னா பச்சை கலர் ஃபோன் அவ்வளோதான் ஏய் இங்க பேரு எப்படி போன வழி எனக்கு தெரியாது ஜூஸ் வாங்கி உன்னை பாக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் வந்திருக்கும் நீங்க ரெண்டு பேரும் தானே முத்தாயம்மல்ல பிடிச்சு போனீங்க கோபால் 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 ஏ கோபால் ஏ கோபால் நீ முத்தாயம்மல்ல தானே பிடிச்ச அந்த பாட்டு பாடு கல்லு உடைக்கிறோம் போதும் போ ஆக மொத்தம் நீ கொல்லியிலிச்சு போக மாட்டான் அப்படிதானே இதே தான் காலை 8 மணிலேருந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க அந்த இவரு பார்த்துருப்பேன் இவரையும் பார்த்துருப்பேன் கோகுபாலோட ஃப்ரெண்டு எல்லாருமே சோனா காலேஜ் பத்மாவணி ஒரு மூணு ஏய் அப்ப நாம மட்டும் தான் பாஸ் அவுட்டா இவனுக்கு முத்தையம்மாள் இவனுக்கு சோனா காலேஜ் நீ நானு சாப்பாசா மட்டும் தான் பாஸ் அவுட்டு ஹெச்ஆர் ஒரு வழியா எல்லாத்தையும் நம்ம பிக்கப் பண்ணியாச்சு நம்ம சித்தப்பா சித்தப்பா என்னப்பா நம்ம சித்தப்பா தான் மெதுவாக வந்துட்டு இருக்காரு எனக்கு கொல்லி ஹில்ஸ் வழி தெரியாது ஒரு 2019 வந்தேன் அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ தான் இவனுங்க என்னை கூப்பிட்டு வரானுங்க அங்கே போயிட்டு அது பேர் என்ன ஃபால்ஸ் இருக்குல்ல அங்கே போய் தக்கச்சுக்கு தக்கச்சும் தக்கச்சுக்கு தக் சக் சக் ஆ டான்ஸ் ஆட போகிறேன் பூமரங்கல் பூமரங்கல் எங்கே போயிட்டாரு அந்த பூமரங்கள் தலைமையிலே அடிச்சுட்டு வயசான காலத்துல நம்ம கூட போட்டி போட்டுட்டு இருக்காரு நம்ம வண்டியில் வர சைலன்சர் போகையே அடிச்சாலே அவர் கீழே விழுந்துருவாரு ஏய் என்ன தலை வீலிங்லாம் பண்ணுறாரு ஐயோ எதியா கொல்லிமலை வச்சார் பா இவனுக்கு காலை 8 மணிலேருந்து கொல்லிமலை காட்டுற கொல்லி மாட்டுற காட்டுறேன்னு சொல்லிட்டு வெறும் இதை காட்டிட்டு இருக்கானுங்க சாபாசா ஒரே வீலில் கொல்லிமலை போகுது எப்படி இங்க என்ன ஏரியா இருந்திருக்குமோ இங்க ஏதோ உட்காந்துட்டு இருக்காங்க ஏ ப்ரோ ஏதாச்சும் வாங்கி மேல மேல எனக்கு தேங்காய் பருப்பி வாங்கி தெரியா அப்ப சரி ஏய் ஏய் நம்ம கூட ஒரு அங்கிள் சித்தப்பா வந்தாரு அவர் காணாண்டா ஏ சித்தப்பா ப்ளூபெரி முன்னாடியா சொல்லு முறப்படி ப்ளூபெரியோட மொத புருஷன் அவன் தான் அந்த ஏய் நம்ம அந்த மலையை சாணம் பிடிக்க போறோமா சாப இவர் சொல்றாரு இங்கிருந்து அப்படியே ஜம்ப் பண்றதா ஆக்சுவலா இதுல ஒரு ஸ்பிரிங் வந்துட்டு வீட்டுல விட்டுட்டு அது அடியில் வச்சுன்னா எகிரிடும் இல்ல என்ன பூமர் அங்கிள்ன்ற போறாங்க போட முன்னாடி வேகமா போக மாட்டேங்கிறீங்க யாருமே இந்த அங்கிள் இருக்கா சித்தப்பா மெதுவா வந்துட்டு இருக்காரு சித்தப்பா வேகமாற சொல்லு சரி ஹெச்ஆர் இவனுங்க நான் நம்மள மெதுவா போறேன் இன்சல்ட் பண்றாங்க இப்ப நம்ம வேகமா போறோம் ஏய் சிவா பிடிச்சுக்கோ
ini yang கட்டுப்படுத்த முடியாது வேலை பண்ணல ஐயோ ரோட் எங்க முடிஞ்சிருச்சு நாம கீழ வந்தா சரி நம்மள அசிங்க படுத்திட்டாங்க ச்சா நீதான் மேதோ போற நீதான் மேதோ போறன்னு இனி பைப்ல யார் பண்ணல 200 ல ஏறறோம் பாறா என்ன வைன்சல் பண்றீங்க ஐயோ முன்னாடி மஞ்சள் அரிச்சி சைடுல மஞ்சள் அரி வா ஏய் நீ எட்டு போட தெரியுமான்னு கேட்டில வாங்க 7.5 போட்டு காட்றேன் ஏய் யார் வேண்டே தல வெச்சிட்டு மாதிரி வீலிங் பண்ணவா 7.5 போட்டு காட்றேன் பாருங்க கை வேற வலிக்குது கை ஃபுல்லா பவர் இந்த பக்கம் குடுக்குறேன்னு நினைக்கிறேன் மீனடி வந்துருங்க இந்த வகை செட்டிங்ல எப்படி வெச்சிட்டானா சரி ஓகே பாத்துங்க ஏய் ஏய் நவர் நவர் தாத்தா போறாரு நவர் நவர் மேல மேல ஓடு மேல ஓடு ஏய் தாத்தா போறாருங்கறல வண்டி மறிக்கறீங்க எல்லாம் வண்டி விடுங்க ஹியூமனிட்டி பண்ணிட்டு இருக்கல்ல போ பின்னாடி போ ஏய் போ ஏய் போ ஹியூமனிட்டி பண்ணிட்டு இருக்கல்ல ஏய் முன்னாடி போ தாத்தா ராரு ஏய் முன்னாடி போ அங்க பாரு டிராஃபிக் பாரு டேய் உன்னால தான டிராஃபிக் அந்த தாத்தா பறறா ஏய் அவர் கால் வலியேண்டா வண்டி வளைக்க முடியாதா ஹியூமனிட்டி பண்ணிட்டு இருக்கேன் ஏய் லெஃப்ட் எடு லெஃப்ட் எடு ஆ லெஃப்ட் ஏன் லெஃப்ட் இல்ல உங்க லெஃப்ட் ரெண்டு பேத்து ஒரே லெஃப்ட் தானே எப்பாடி எப்படிடா ஹியூமனிட்டி பண்ணாம நீ பொல போட்றதுன்னு நினைச்சேன் யார் அந்த புல்லட் காரரா ஏய் யார் யாவர் சும்மா இருக்க மாதிரி வேகமா ஓட்ட போறனா வண்டில நிறுத்தத்துக்கு அப்புறம் வேகமா போறாரு ஒருத்தே ஏய் நீ மட்டும் போய் புடிச்சிட்டு வா ஏய் நம்ம வேகமா போறோம்ல மெதுவா வந்துட்டு நம்ம நின்னதுக்கு அப்புறம் வேகமா போறோம் ஏய் சாவிங்கடா வண்டி சாவி இங்கடா வண்டி ஸ்டார்ட் ஆகும் முன்னையில இருந்து அழுத்திட்டே இருக்கேன் எனக்கே ரூட் தெரியாம தான் முன்னாடி போயிட்டு இருக்கேன் போனார் நீங்க தான கொல்லி வச்சு போனீங்க எல்லாம் விட்டுட்டு போயிட்டீங்க ஏய் கேப்டன் வராரு வழி விடுங்க டேய் நீனும் போலியாடா போடா போய் அவன கூட்டிட்டு வாடா ஹியூமனிட்டி பண்ணிட்டு இருக்க ஹியூமனிட்டி பண்ணவும் தெரியும் உருவாக்கவும் தெரியும் ஏய் ஹியூமனிட்டி இல்ல அது இங்க பேரு ஹியூமனிட்டி சொல்லல சொல்லல வந்துட்டு ஓடி போச்சு 10 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டான் புடிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு இப்போ இவனுங்க விட்டா இன்னைக்கு சத்தியமா கொல்லி ஹில்ஸ் போக முடியாது ஒழுங்கா எல்லாம் எல்லாத்தையும் விட்டு போயிருவோம் ஏறு வண்டியில ஏறு வண்டியில எத்தனை பட்ஜெட் நமக்கு நீ மட்டும் குடு குடு போக்கும் பேக்ல தான்டா எனக்கு நாயா ஏய் வாடா டைம் ஆதுடா வண்டியில ஏறாடி அங்க பாடுற அந்த ஒரு பையன் தாண்டா குச்சிட்டு தின்னுட்டே இருக்கான் கிளம்பலாமா டேய் டேய் பேக் எடுறா டேய் டேய் ஓ பப்ளிக் ரியாக்ஷனோ ஹெச்ஆர் பப்ளிக் ரியாக்ஷன் பண்ணலாமா பண்ணி வருஷ கணக்கில் ஆகுது நீ நீ வந்துட்டு எனக்கு பின்னாடியே தான் வரணும் நீ முன்னாடி போகவே கூடாது சைடு தான் பார்த்துட்டு தான் வரணும் அதான் நாங்கள் வேகமாக மாதிரிலாம் வேகமாறாத நாங்கள் நிற்க மாதிரி சொயின் ஐயா மீத்திட்டனே அப்படின்னு வர ஹியூமனிட்டி பண்ணியா ஒரு ஹியூமனிட்டி நான் முன்னே பண்ணிட்டேனே ஹெச்ஆர் கிளம்பிடலாம் நீதான்டா திரும்பி திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க போங்க 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 ஏய் ஆஃப் ரோடிங் பண்ணலாமா இங்க பேரு ஏய் குட்டி பாய்ஸ் என்னடா நாங்கெல்லாம் அப்பவே அப்படி ஹெச்ஆர் நம்ம கடைசி வரைக்கும் கொல்லிருச்சு வரமாட்டோம் போல இவனுக்கு பஜ்ஜி சாப்பிட்றதுக்கும் பெப்சி சாப்பிட்றதுக்கு தான் ஐயோ ரோடுக்கு பிரியுது ஐயோ விழுந்துருச்சா எனக்கு இதே பொழப்பு சாபாஸ் சாபாஸ் கொடுத்துட்றேன் போன
இது தான் ரெண்டு பேரும் ஒரே கலர்ல போன் வாங்க கூடாது எனக்கு கூடாது. ஏய் போனை தூக்கி போடு. ஏய் ஏய் போங்க, நிக்காது. ஏய் நிக்காதீங்க, அப்படியே போங்க. நீங்க நின்னீங்கன்னா 10 நிமிஷம் பண்ணுவீங்க. போ போ போ, நிக்காத நிக்காத போ. ஏய் போ, யாய் போறா. இல்ல எல்லாம் போறானுங்க, எல்லாம் போறானுங்க. இவனுங்க விட்டா ஏய் இதோ உருண்டிட்டு போனுச்சு. ஏய் உருண்டிட்டு போனுச்சு. மூடி மூடி எடுத்துக்கோ, மூடி எடுத்துக்கோ. ஏய் பெப்சி பா. ஏய் மோஜுமானி எடுத்துக்கோ, எடுத்துக்கோ. ஏய் ஏய் அவர் போறாரு பாவம், அவனால வாட்டர் கேன் மூட முடியாது. அவர் ராரி நீ சரக்கடிக்க முடியாது. வா நம்ம ஹியூமானிட்டி பண்றோம், குடிங்க. எச்சாரிங்க பாருங்களேன், முன்னாடி நம்ம ரைடர்ஸ் வந்துட்டு மூடி விட்டுட்டு போயிட்டாங்க பாவம். இது எல்லாமே அவங்களால மூடி மூட முடியாது, வாட்டர் கேன் மூட முடியாது. நாம கொடுத்து நம்ம ஹெல்ப் பண்ணலாம், வாங்க. இதுக்கோசம் நம்ம வந்துட்டு 2000 பெட்ரோல் வேஸ்ட் பண்ண போறோம். எச்சார் நம்ம கிட்ட நெருங்கிட்டோம். ஐயோ பாட்டி, ஓரமா போயிரு. இந்த பையன் சும்மா இருக்க மாதிரி எல்லாம் வேகமா ஓட்டிட்டு இப்ப போறான். ஏங்க ஹெல்மெட் வச்சு மூடிங்க, வாட்டர் கேன் மூடி. இதெல்லாம் நீங்க சரக்கு அடிக்க முடியாது, சரக்கு எல்லாம் கீழே ஊத்திரும். நான் மஞ்ச சட்டை, மஞ்ச சட்டை தம்பி வச்சாருங்க பாருங்களேன். கொஞ்சம் வேகமா போறாரு, நாமளும் கொஞ்சம் வேகமா போலாம். நாங்க ஹியூமானிட்டி பண்ணிட்டு இருக்கோம், வாங்கடா. நாங்க ஹியூமானிட்டி பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, நீங்க வாட்டர் கேன் கீழே போட்டு மூடி கீழே போட்டுட்டீங்க. இதுக்கோசம் நாங்க 2 கிலோமீட்டர் துரத்திட்டே பின்னாடி வந்தோம். இது இல்லாம நீங்க எப்படி சரக்கு அடிப்பீங்க? ஹெச்சா நம்ம ஒரு வழியா ஹியூமானிட்டி முடிச்சிட்டோம். நம்ம வந்துட்டு மூடி கொடுத்து அவங்க ஹெல்ப் பண்ணிட்டோம், அதுக்கு பதிலாக அவங்க சரக்கு நம்ம கொடுத்தாங்க. என்னடா நீட்டிட்டு இருக்குதுன்னு பாக்குறீங்க. ஆக்சுவலா இது வந்துட்டு Insta360. ஐயோ இவன் வேற கண்ணை மறைக்கிறானே. இந்த ஒரு பைத்தியம் ஒண்ணு வந்துட்டு நம்ம கண்ணை மறைச்சிச்சு, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இதுல வீடியோ எடுத்துட்டு நம்ம ரீல்ஸ் போடலாம், அதுக்கோசம் இது வச்சிருக்கோம். இப்ப வந்துட்டு சைட் ஆங்கிள் இப்படி வச்சுக்கலாமா? ஏய் இங்க கேமரா பிடிங்கிட்டு போயிட போதுரா. ஏய் எங்கடா குழி கலர்ல செடி கலர்ல விட்டுட்டு வந்துட்டு இருக்க? இப்போ நம்ம வந்துட்டு ஃபாரஸ்ட் ஏரியாட்ட வரப்போகிறோம், போலீஸ் அங்கே நிறுத்துவாங்க. ஸோ நம்ம கத்த ரீசன் சொல்லலாம். இதுக்கு மேலே நம்ம அமைதியாக தான் போகணும். கொல்லி ஹில்ஸில் வந்துட்டு நிறைய ஏர்பெட் இருக்குண்ணா. சின்ன வயசுலேருந்து எதனால் கொல்லி விசிட் ஆச்சு, கொல்லி ஹில்ஸ் அவ்வளோ விசிட் பண்ணலனா நம்ம 90 கிட்ஸுக்கு தான் அதெல்லாம் தெரியும். நம்ம பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டு பயம் பொறுத்தோம். கொல்லி ஹில்ஸில் சூனியம் வைப்பாங்க, மந்திரிச்சு வைப்பாங்க, வேர் கொண்டு வந்துட்டு குட்டி பாய் பாய் வேர் கொண்டு வந்துட்டு மந்திரிச்சு வச்சுருவாங்க. ஏதோ ஒரு கழுகோட வேர்னு சொல்லுவாங்களே, உனக்கு தெரியுமா அது? கழுகோட வேறு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது உனக்கு தெரியாது. நீ 2K கேட்டு பின்னாடி போடா. டேய் சித்தப்பா முன்னாடி வா, சித்தப்பா முன்னாடி வா. இந்த மலையில கழுகோட ஒரு வேறுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? சிரஞ்சீவி வேறா. தண்ணியில போட்டா கூட ஆப்போசிட்ல இருந்திருக்குமே அதானே அந்த மலை. அந்த அந்த வேறு நான் கண்டுபிடிக்க போறேன் காட்டுக்குள்ள போய். இதுதாங்க வந்துட்டு கொல்லி. இது வந்துட்டு நாங்க ஆராய்ச்சி அந்த சிரஞ்சீவி வேறா ஏதோ ஒரு வேறு. அது கழுகோட இதில் தான் இருக்குமா, சி கழுகோட கூட்டில் தான் இருக்குமா. அந்த அந்த வேர் வந்துட்டு தண்ணியில் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆப்போசிட்டில். ஆ ஐயோ இதெல்லாம் பேசுனா 90 கிட்ஸா? ஹெச்ஆர் இந்த வேரை பற்றி மறந்துருங்க, நாங்கள் 90 கிட்ஸ் இல்லை 2K கிட்ஸு. ஏய் போடா டேய். ஏய் பஸ்ஸு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இதில் ரூல்ஸ் என்னன்னா, ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்துட்டு எட்ஜஸ்டர் யூஸ் பண்ணக்கூடாது, அண்ட் வந்துட்டு ரேஷ் ரைடும் பண்ணக்கூடாது. போலீஸ் அங்குன்னு சொல்லாதடா, அது திட்டுவாங்கடா. போலீஸ் அண்ணான்னு சொல்லு. போலீஸ் காவல்துறை அவங்கள் நண்பன், காவல்துறை அவங்கள் நண்பன். ஏய் இதுதான்ப்பா செக் போஸ்ட்டு. வீலிங்கா மெதுவாக போன்னு சொன்னிச்சு, வீலிங்கன்னுங்குது. ஏய் ஏய் ஜாலியா ஜாலியா ஜிம்கானாவா? இப்போ வந்துட்டு நம்ம ரிவர் கிராஸ் பண்ண போறோம். இந்த பாலம் வந்துட்டு ரொம்ப அடர்ந்தேன்னு. ஏய் நான் யூடியூபர்ப்பா, இருப்பா இதை பேசிட்டு வரேன். நான் வந்துட்டு ஐயோ ஏதோ சொல்ல வந்தேன், மறந்துட்டு. சார் விடுங்க, நம்ம அப்புறமேட்டு நம்ம கேட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபாரஸ்ட் நந்தி. ஐயோ ஏன் இன்னைக்கு வா இவ்வளோ கலருது? இன்னைக்கு வர நாக்கில் சனின்னு சொல்லியிருப்பானோ நம்ம ஜோசிக்காரன். ஏச்சார் காலைல எத்தனை பேர் வந்துட்டு ராசி பலன் பார்த்தீங்க? நானும் பார்த்தேன். ஏ யார் பண்டே,
நீ போனதே இல்லையா? பரவாயில்ல, நீ போகாதடி, வேண்டாம். ஸோ இதுக்கு மேலே ஸ்பீட் எடுத்தனா போலீஸ் அண்ணாவுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு தான் பிரச்சனை. பிகாஸ் இது வந்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். எதனால்னா வந்துட்டு ரோட்டு வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். ரோட்லாம் நீங்களே பார்க்க தானே போகிறீங்க, குழியெல்லாம் அப்படி இப்படின்னு இருக்க தான் போகுது. ஸோ நம்ம ஏர் பெண்ட் போகிற இடத்துல கொஞ்சோண்டு குழி இருந்தாலும் போதும், வண்டி சொலக்குன்னு அந்த மூலையில் விழுவோம், அங்கேருந்து டமால்னு கீழே விழுவோம், அங்கேருந்து எடுக்கிறதுக்கு லேட்டாகும். நம்ம கார் நீங்கள் போடலாம், இருந்தாலும் கொஞ்சம் மெதுவாக போடலாம். நம்மளுக்கு பெட்ரோல் வேறு இல்லை, 1000 ரூபாய் தான் நம்ம போட்டு வந்திருக்கோம். ஆக்சுவலாக நான் எதனால் நீ கொல்லி வந்தேன்னு கேளுங்க. ஏய் டேய், பைத்திக்கார நாய, யாரா இவன்? அந்த பக்கம் ரோட்லேருந்து வரான். ஹெச்ஆர் பார்த்தீங்களா நீங்கள்? விட்டுருந்தா போட்டு தள்ளியிருப்போம். இதுக்கு தான் நம்ம மெதுவாக போனோன்னா நமக்கும் ஆபத்து இல்லை, அவனுக்கும் ஆபத்து இல்லை. ஏய் என்னடா இவ்வளோ பெரிய தடி, அந்த இடம் டைட் பண்ணும். ஸோ நம்ம மெதுவாக போகிற அளவுக்கு நமக்கு சேஃப்டி தான். மித்த இடத்துல நம்ம எவ்வளோனாலும் பண்ணிக்கலாம். அந்தமாரி ஃபாரஸ்ட் ஏரியாவில் இங்கே பார்த்தீங்களா, அந்த ஒயிட் ஒயிட் கோட்லாம் ஏர் பெண்டில் இருக்குன்னா அந்த இடம்லாம் கீழே விழுந்து நம்ம ஃபுட் ரெஸ்ட்லாம் இழுத்துட்டு போனதான் கணக்கு. ஸோ ஜூனியர் ஹெச்ஆர் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. இந்த இடம் நான் சின்ன வயசில் வரும்போது பயந்துக்கிட்டேன். 2019 வரும் போதே பயந்துட்டு தான் வண்டியில் வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்சியில் தான் வந்தேன், அப்படியே கார்னிங் கார்னிங்காக போட்டேன். ஆனால் விழுவில் நம்ம முன்னாடி ஒருத்தர் V3 போயிருந்தார், அவர் விழுந்துட்டார். பாவமாயிடுச்சு. ரொம்ப வருஷம் கழித்து நம்ம சிவானால் நம்ம இங்கே வந்திருக்கோம். சிவாவுக்கு ஒரு கொடானோ கோடி, இவன் வேறு ஒருத்தன் குச்ச வேறு நீட்டிகிட்டு இருக்கான். ஏய் க்ளவுஸ் வேறு போடலையா? ஆ புடிச்சிட்டேன், இலைய புடிச்சிட்டேன் இப்படி. ஹெச்ஆர் அதில் வந்துட்டு வீடியோ செம்மையாக இருக்கும், அதனால நம்ம அது கொஞ்சம் எடுப்போம். இந்த ரவுண்டுக்கு வரதுக்காக அவன் ஜாக்கெட்லாம் போட்டு வந்துட்டான். ஹெச்ஆர் ஆக்சுவலாக இது சேலத்தில் தான் இருக்குது. சேலத்தில் வந்து 2 ஹில்ஸ் மொத்தம், ஒன்று வந்துட்டு ஏற்காடு, இன்னொன்று வந்து கொல்லிமலை. கொல்லிமலை வந்துட்டு அவ்வளோவா யாரும் விசிட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் தான். எங்கப்பா ரோடு முடியுன்னு நினச்சேன், முடியல, அது பாட்டுக்கு போகுது. ஏய் இங்கே பாருப்பா, யாரோ சரக்கு அடிக்கிறாங்க, உனக்கு ஏதோ கட்டிங் வாங்கி தரவா? ஐயா நானும் கத்தனே, அவங்களும் கத்தனாங்க, நானும் கத்தனேன். ஹெச்ஆர் கொஞ்சம் வேகம் போலாமா? ஐயோ கப்புள்ஸ், இங்கே பாரு உனக்கு கீழே விழுந்துருக்கான். பாவம் உளுந்து நிறைய சேர தர இருக்கும் போல. இது ஏர் பெண்ட் இஷ்டத்துக்கு திரும்புதுங்க. எனக்கு ஏற்காடு வந்துட்டு நிறைய டைம் ஏறி பழக்கம், அதனால அந்த ரோடு வந்துட்டு எங்கெங்க இருக்கு அப்படின்ட்டு எந்தெந்த இடத்துல வளையும் எல்லாம் தெரியும். இந்த இடம் வந்துட்டு நமக்கு அவ்வளோ தெரியாதா, அதனால எந்தெந்த இடத்துல உளுந்து வரும்னு தெரியல. சூப்பர் பைக்கில் வேற போகிறேன், விழுந்தா குறைஞ்சபட்சம் டே பர்பிள் பாயே, குறைஞ்சபட்சம் நீ கீழே விழுந்தா 60 மணி வச்சு எனக்கு வேட்டு வச்சிருவேன். அதனால நீ அண்ணனை விழுவாம கூப்பிட்டு போயிடுறா. என்னடா காது அடைக்குது, ஃபேமிலி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. யாரை வேணால் டிஸ்டர்ப் பண்ணலாம், அந்த கப்புள்ஸும் ஃபேமிலியும் மட்டும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. பஸ் அங்கிள்.